ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ராடக்ட் ப்ரீஸ். இன்றைக்கி உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஈவன் சப்பாத்தி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோ வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாமே ப்ரெஷர் குக்கர் வைக்க போகிறோம். ஒரு விசில் தான் நான் விட போகிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாமே போட்டு சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்குன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பட் கிரேவியை பொறுத்தவரையும் சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நல்லாவே வதக்கணும், அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி பதத்தில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நல்ல ரா ஸ்மெல் போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது எல்லாமே சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் பண்ண ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் வந்து அரவைக்காடு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த கிரேவியில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நான் 1/1 சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியும் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதையும் சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் வேக வைக்கும் போது ரொம்ப நைஸ் ஃப்ளேவர் வரும், சிக்கனோட ஃப்ளேவர் வரும். அது மட்டும் இல்லாமல் செம்ம அட்டகாசமான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை நல்லாவே கலந்து விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை போட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா கொதிக்குது, திக் கிரேவி வந்துடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். அப்புறம் கார்னிஷ்காக கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷஸ் தயாராகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரிவ்யூவோடு உங்களை வந்து அண்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் ட்ரீமா. இது உங்கள் ப்ராடக்ட் ஃப்ரீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அண்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until then, bye from now. உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.